ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா டிகாப்ரியோட டாப் 5 மூவிஸ் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு படமும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. இந்த படத்தை டவுன் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஒன்று பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கணும். நாங்கள் போய் வீட்டில் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ நம்ம ஃபிஃப்த்து பிளேஸ் படிக்கிற படம் ஒன்ஸ் அப்பான் டைம் இன் ஹாலிவுட். இந்த படம் பேர் கேட்டாலே உங்களுக்கு தோணும், இது செம்ம ட்ராமா மூவி. அதாவது இந்த படத்தை 1965 ஆக்கிறமாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தை டேரக்டர் யார் தெரியுமா? குயின் டாரண்டினோ. டாரண்டினோக்கு இன்னொரு பேர் இருக்குது ஹாலிவுட்டில், அதாவது வயலண்ட் டேரக்டர். அவர் எடுத்த எல்லா படத்துலையும் வயலன்ஸ் இருக்கும், அதாவது 18+ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதாவது 8 படம் தான் எடுத்திருக்காரு அவர் மொத்தமாகவே. படம் அவர் 9வது படம். நீங்கள் சொல்லலாம் இந்த படத்தை பார்க்காம நான் உண்மையிலே தூங்கிட்டேன். நீங்கள் ஆஸ்கர் மூவிஸோட ஃபேன் தான், கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நானும் பிடிக்கும், பட் ஏன்னா என்ன தெரியல இந்த படத்தில் நான் தூங்கிட்டேன். பட் இந்த படத்தில் டிகாப்ரியோ ஆக்டிங் செம்ம வேற லெவலாக இருக்குது, கண்டிப்பாகலாம் பார்க்கணும். இந்த படத்தில் உள்ள லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு ஒன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானே எடுத்த பிடிச்ச படம் தான் பிளட் டைமண்ட். இந்த படத்தை பற்றி சொல்ல தேவையில்ல, ஆனால் இந்த படம் பேரில் இந்த கதையை வச்சுருக்காங்க. பிளட் டைமண்ட், அதாவது ஒரு டைமண்டுக்காக ரத்த சிந்திர கூட்டம். இந்த டைமண்ட் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னா இந்த படத்தில் ஒன்றே ஸ்டோரி. ஆனால் இந்த படத்தை நல்லவன் யாரும் சொல்ல முடியாது, எல்லாமே கெட்டவங்க தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க, நெகட்டிவ் சைடு மாதிரி. பட் இருந்தாலும் இந்த படத்தை டிகாப்ரியோ சமையல் அடிச்சிருக்காரு, எல்லாம் கொட்டி பார்க்கலாம் இந்த படத்தை. இந்த படத்தோட ஹோல்டிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு நீங்கள் நம்ம போய் பார்த்துக்கோங்க. So what are you? Smuggler? You're a journalist. Sometime you're here to make... இப்போ மூணாவது இடத்துல பிடிச்ச படம் தான் த டிபார்ட்டட். இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது உளவாளிகள். அதுதான், அதாவது இந்த படத்தை சொல்ல வராங்கன்னா போலீஸ் டீம்லேருந்து கேங்ஸ்டர் டீமுக்குள்ளே ஒரு உளவாளி போகிறான், அதே மாதிரி கேங்ஸ்டர் டீம்லேருந்து போலீஸ் டீமுக்குள்ளே உளவாளி வரான். அதுதான் இந்த படத்தை ஒன்லைன் ஸ்டோரி. இங்கே இந்த அவன் மெசேஜ் பண்ண, அங்கேருந்து இவன் மெசேஜ் பண்ணேன்னு மாறி மாறி மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணாங்க, ஏன்னா சம்மட்ட ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நான் இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும் நினச்சிட்டு இருந்தேன். கச்ச ட்விஸ்ட்டை மேலே மாற்றிட்டாங்க இந்த படத்தில். இந்த படமும் டிஸ்கிரிப்ஷன் ஓகே. Do you have anyone in with Costello presently? Maybe. Do you know who I am? Maybe not. When I have my associates search you. That was quick. You had my curiosity, but now you have my... ஓகே, இந்த வீடியோட நம் நீங்கள் நினைக்கலன்னா அவ்வளோ தான் டிகாப்ரியோ முடியும் நினைக்கலாம். ஆனால் பட் நிறைய மூவிஸ் இருக்குது, அதில் நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம் ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி டாப் 5 ஆக்டர்ஸோட மூவியும் அந்த மூவியோட லிங்க்ஸும் வேணால் லைக் பண்ணுங்கள். இல்லை இல்லை, இதை இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லணும். எப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள்.